ரம்பா சாமி அப்படின்னு ஒரு ஃபிளைல் கிஸ் கொடுப்பார். ஒரு பையன் எப்படி சார் பழைய தமிழ் படத்தில் ஹிந்தியிலாம் பாட்டு எழுதுனாங்கன்னு கேட்குறான். டே தமிழ் பாட்டுறா சுவாரஸ்யம் வசீகர கண்கள் சீர்தரன். அவருடைய குரல் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி அள்ளியாடி புண்ணே அப்படியும் அப்படின்ற மாதிரி கூட ஜிக்கியமாக பாடுவாங்க. குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ள நெறிக்கு சொந்தம், குள்ள நெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா எட்டடி தான் சொந்தம். திரைப்பட பாடல்களில் இலக்கியம். நான் முதல்ல திரைப்பட பாடல்களில் சமூக நலம்னு கொடுத்தேன். அதை செயலாளர் முருகன் வந்து மாற்றி திரைப்பட பாடல்களில் சமூக நலம் வேணாம் இலக்கியம்னு சேர்த்துருங்கன்ட்டார். வெறும் சமூக நலம்னா நான் ஏற்கனவே பாடினதெல்லாம் பாடி அடித்து முடிச்சிருப்பேன். இலக்கியம்னு ஒரு வார்த்தையை சேர்த்து என்னை ஒரு மூணு நாள் உட்காந்து படிக்க வச்சிட்டார். அந்த புத்தகங்களை படித்து அதில் தெரிந்த விஷயங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு வரல. காரணம், திரைப்பட பாடல்கள் இன்று நமது வாழ்க்கையோடு அன்னைக்கு கலந்துருக்கு. ஒரு காலத்தில் திரைப்பட பாடல்கள் எப்படி இருந்தது? பாட்டு பேச்சு இல்லாமல் ஊமப்படமாக இருந்துச்சு. அன்னைக்கு கதாநாயகனும் கதாநாயகியும் வெறும் அசைவுகளில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. கதாநாயகன் வருவார், இதை மூணு மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்கான் நம்பால். எப்படி தான் பார்த்தானுங்கன்னு தெரில. காரணம், அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்ததுக்கு இந்த மொழியே இல்லாத படம் அவனுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சினிமா பேச ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பாட ஆரம்பித்த பிறகு பாட்டுக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு படத்தில் 35 பாட்டு 36 பாட்டு. அன்றைக்கெல்லாம் தியாகராஜ பாகவதருடைய பாடல்கள், பாபநாச சிவனுடைய பாடல்கள்லாம் என்ன மொழியில் அது எழுதப்பட்டதுன்னு கூட தெரியாமல் சாதாரண தொழிலாளிகள்லாம் பாடினாங்க அந்த பாட்டை. தியாகராஜ பாகவதருடைய பாட்டு எப்படி இருக்கும்னா, பாபநாசம் சிவன் எழுதி அழகான ராகங்களில் இசையமைச்சு ரொம்ப கம்பீரமான குரலில் பாடுவார். மனமே நாமத்தை வாழ்த்தும் வாய் தினம் வாழ்த்தும் வாய் கணவனும் வாழ்வில் கலங்கி வாடாதே காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே காம மோக மத வைரிகள் வஜமாய் கர்ம வினை சோலுலக வாதனையில் கருமாறி மனமோடு துகருறாமல் நிரந்தரமும் மகிழ்ந்து வர சுகம் பெறவும் மனமேனாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய். இந்த பாட்டு இன்னைக்கு கைதட்டு வாங்குதுன்னா அந்த மனிதனுடைய அந்த கம்பீரமான குரல். ஆனால் இப்போ நான் என்ன பாடினேன்னு யாருக்காவது விளங்குச்சா? கணவனும் வாழ்வில் கலங்கி படாதே காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே காம மோக மத வைரிகள் வசமாய் கர்ம வினை சூலுலக வாதனைகள் கருமாறி மனமோடு துயருறாமல் நிரந்தரமும் மகிழ்ந்து பெற சுகம் பெறவுனா ஐயா போயிட்டோம். ஐயா, நாங்கள் இன்னொரு நாளை கேட்டுக்கிறோம் பாட்டுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடல்களில் தமிழ் வந்துச்சு. தியாகராஜ பாகவதருடைய காதல் பாட்டில் நல்ல தமிழ் சொற்கள் வரவும் அதை ரொம்ப ரசித்து கேட்டான். காதல் பாட்டு மன்னதலையை வர்றார் உண்டோ என்ன உனக்கேனோ பரமுகம். அதில் ஒரு காட்சி, அந்த காட்சியை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா 15 தடவை போயிருக்கார். அந்த அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. உன்னை நயந்து நான் வேண்டிய ஓர் முத்தம் ரம்பா சுவாமி அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுப்பார். யாருக்கு? டிஆர் ராஜகுமாரிக்கு, தியாகராஜ பாகவதர். அது அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காட்சி. இந்த சாரிகேசி ராகத்தில் அவர் பாடிய பாடலை ராகம் என்றால் என்னன்னு தெரியாதவர்கள் கூட பாடி மகிழ்ந்தார்கள். அதே சாரிகேசி ராகத்தில் அதுக்கப்புறம் டிஎம் சௌந்தரராஜன் பாடினார். வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே பாடினார். இந்த தியாகராஜ பாகவதர் பாபநாசம் சிவன் பாடல் எழுதி கொண்டிருந்த காலத்தில் பாடல்களினுடைய அர்த்தம் புரியாமல் மக்கள் அதை ரசித்தார்கள். பியு சின்னப்பா இருக்கார், புதுக்கோட்டைக்காரர்.
அவர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஆறு பீ சின்னப்பா அன்னைக்கே பாருங்க, ஆறு பேர் உட்காந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு. சுவாரஸ்யம் வசீகர கங்கள் சேதரும் முகம் சந்திர பிம்பம் சுவாரஸ்யம் ஆட்டம் மகிழால் அபிநய மொழியால். இந்த பாட்டை பாருங்க, ஒரு பையன் எப்படி சார் பழைய தமிழ் படத்தில் ஹிந்தியிலாம் பாட்டு எழுதுனாங்கன்னு கேட்குறேன். டே தமிழ் பாட்டுறா, சுவாரஸ்யம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம், எவ்வளவு வார்த்தைகள் தமிழுக்கு புறம்பான வார்த்தைகள் அந்த காலத்தில் திரைப்பட பாடலில் இருந்துச்சு பாருங்க. இப்படி காலங்காலமாக அப்படியே திரைப்பட பாடல் வந்து என்னைக்கு திராவிட இயக்கங்கள் திரைப்படத்திற்குள் நுழைந்ததோ அன்றுதான் சுத்தமான தமிழ் சொற்கள் அடங்கிய பாடல்கள் வந்தது. மக்களை பாடிய மருதகாசி பாடுறாரு, செந்தமிழ்நாட்டு சோலகையில சென்று பாடி திரியும் பொங்குகளேன் தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேனமுதகிந்த வேலைகளே. செந்தமிழ்நாட்டு கே ஆர் ராமசாமி அவருடைய குரல் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறே அள்ளியாடி குன்னே அப்படியே உங்களை அப்படின்ற மாதிரி கூட ஜிக்கியமாக பாடுவாங்க. உம்மை என்று இங்கு இன்பம் இல்லை உற்ற துணை வேறு யாரும் இல்லை. அதுக்கு இவரு அன்பன் விளைந்த அமுத பார்த்துக்க. அன்னைக்கு அந்த வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் திரைப்பட பாடலுக்குள் வர வர மக்கள் அந்த பாடல்களை நெருங்கி போனார்கள். கவிஞர் சுரதாவினுடைய ஒரு பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் முதலிரவில் பாடப்படுகின்ற பாடல், மோகன கல்யாணி ராகத்தில், முதலிரவில் மோகன கல்யாணி ராகத்தில் சுரதாவின் பாடல், தை பிறந்தால் வழிபிறக்கம், சரியாங்கய்யா? அந்த பாட்டு முதலிரவில் உட்காந்து பாடுவார். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு. அதில் பின்னாடி வராரு பாருங்க, அருவி தரும் குளிர் நீர் அன்பேகினி மேல் அதுவும் சுடுநீராகும் நமக்கு, அமுதும் தேனும் எதற்கு. இதோட நிறுத்தின்ற அந்த பாட்டை இங்கே சொல்ல மாட்டேன். விழியாலே காதல் கதை பேசி மலர் கையாலே சந்தனம் பூசு அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் மொழி போல சுவையூட்டும் செந்தேனே உடல் நான் உயிர் நீ தானேன்றார். தமிழ் மொழி போல சுவையூட்டும் செந்தேனேன்னு முதலிரவு அன்னைக்கு தன் மனைவியை பார்த்து பாடுகிற மாதிரி ஒரு பாடல் எழுதியது கவிஞர் சுரதா என்ற அற்புதமான கவிஞர், பாரதிதாசனுடைய சீடர். அவருடைய ஊமையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. நாடோடி மன்னன் படத்தில் சரோஜாதேவி எம்ஜிஆர் அந்த கலர் காட்சியில் ஒரு காதல் பாட்டு, பழைய ஆளுகளுக்கெல்லாம் அப்படியே ஆஹா. அந்த நாடோடி மன்னனில் இன்டர்வலுக்கு பிறகு அந்த கலர் காட்சி வந்தோன்னா சரோஜாதேவி எம்ஜிஆர் பாடுற டுயட், கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இன்ப காவிய கலையே ஓவியமே. அதில் ஒரு ஊமை பயன்படுத்தியிருப்பார். சுடர் மின்னல் கண்டு தாழை மலர்வது போலே உனை கண்டு உள்ள உள்ளமே மகிழ்ந்தேனே. சூரியனை பார்த்து தாமரை மலர்கிறது, சந்திரனை பார்த்து அல்லி மலர்கிறது, இதுதான் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் மின்னல் கண்டு தாளம்பு மலர்வதை போல் உன்னை பார்த்து நான் மலர்ந்தேன் என்ற ஒரு அரிய ஓமையை பயன்படுத்தியவர் கவிஞர் சுரதா. அதே மாதிரி பாருங்க, விண்ணுக்கு மேலாடைன்னு ஒரு பாட்டு, கே பாலச்சந்தருடைய நாணல் படத்தில், அதில் அந்த கற்பனையை பாருங்க, விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம் வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம் கண்ணுக்கு மேலாடை காக்கும் இறைமைகள் கனவுக்கு மேலாடை தொடர்ந்து வரும் தூக்கம் கண்ணுக்கு மேலாடை காக்கும் இறைமைகள் கனவுக்கு மேலாடை தொடர்ந்து வரும் தூக்கம். என்ன கற்பனை பாருங்க, இப்படி அழகிய கற்பனைகளை திரைப்பட பாடல் நமக்கு தந்தது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரா இருக்காரு, டே அப்பா, அவர் பாட்டை கேட்ட பிறகுதான் நிறைய பேர் இந்த சொத்து சேர்க்கிறதையே குறைச்சேன். குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ள நெறிக்கு சொந்தம்,
குள்ள நெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம், உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எது தான் சொந்தமடா. ஆட்டிலே குட்டி ஊட்ட மறந்தால் அதோட சொந்தம் தீருமடா. காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது போட்ட ஒரு பிடி வாய்க்கரிசியில் நேசம் பாசம் பொருளாசைக்கெல்லாம் கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடான்ட்டு, உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம்னு அந்த பாட்டில் நிலையாமையை ரொம்ப அழகாக கொண்டு வந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இன்னைக்கு இப்படி காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் இப்படி தான், இட்லி மட்டன் குழம்பு காலையில் சண்டே மார்னிங் காலை உணவு, எப்பயும் காலையில் மட்டன் குழம்பு வைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை, நல்லா சூடாக வச்சு சாப்பிடலான்னு உட்காந்துருக்காரு. மூணு மொபைல் ஃபோன் பக்கத்தில், இட்லியை பிச்சு அப்படி தொட்டு இப்படி வாயில் கொண்டு போகிறாரு, ஃபோன் அடிக்குது. ஹலோ சொல்லுப்பா. ஆ எப்ப சொல்லவே இல்லை, நல்லா வராடா இருந்தார், நல்லா இருந்தவர் தானே சாக முடியா. அப்படியா, ஏன் சுகரு 300க்கு மேலையா, என்னடா சாப்பிட்டாரு காலையில், இட்லியும் மட்டன் குழம்பு சாப்பிட்டாரு, இட்லியும் மட்டன் குழம்புமா, நமக்கும் சுகர் இருக்கு, இட்லியும் மட்டன் குழம்பு வச்சுட்டேன் அவ்வளோதான், சாப்பிடுவாருன்னு நினைக்கிறீங்க இருந்தாலும் இட்லி மட்டன் குழம்பு அவரை பார்த்து சிரிக்குது, அவ்வளோதான் மாப்பிள்ள வாழ்க்கை, அவ்வளோதான் சாப்பிடல, ஏன்னா இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்டு காலையில் மேட்ரு முடிஞ்சிருச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்கன்னா இவன் முடிஞ்சிச்சு. ஜூலியஸ் சீசர் சொல்லுவார், மரணத்தை பார்த்து நான் பயப்படவில்லை அப்படிம்பார். ஏன் அப்படின்றதுக்கு அவர் சொன்ன பதில், மரணத்தை பார்த்து நான் பயப்படவில்லை, காரணம் நான் இருக்கும் வரை அது என்னை நெருங்கப் போவதில்லை, அது வரும்போது நான் இருக்கப் போவதில்லை, அதற்கு ஏன் நான் பயப்பட வேண்டும் என்றார். என்ன பதில் பாருங்க, ஜூலியஸ் சீசருடைய பதில், மரணம் வரும்போது நான் இருக்கும் வரை மரணம் வராது, அது வரும்போது நான் இருக்கப் போவதில்லை, அது எனக்கு நான் இல்லாத போது வருவதை பற்றி நான் ஏன் பயப்பட வேண்டும், என்ன அருமையான. அதற்கடுத்து உடுமலை நாராயணகவி வந்தார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய அந்த அடியொற்றி பராசக்தியில் எழுதுவார் பாருங்க, சிதம்பரம் ஜெயராமன் பாடுவார், தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூஜை எல்லாம் காசு முன் செல்லாதடி, குதம்பாய் காசு முன் செல்லாதடி, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண் வகடா தாண்டவ கோணே, சில முட்டா பயலையெல்லாம் தாண்டவ கோணே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோணே, கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே, பண பொட்டி மேல கண் வகடா தாண்டவ கோணே, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண் வகடா தாண்டவ கோணே. காசு ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துதுன்னு, அதை விட அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், அவருக்கு பாடல் எழுதியவர் உடுமலை நாராயணகவி, எப்படிப்பட்ட சமுதாய சித்தாந்தங்களை எவ்வளவு அருமையான வாழ்க்கை நெறிமுறைகளை அந்த திரைப்பட பாடல்களில் கொண்டு வந்தாங்க. லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் வரையறை கொடுக்குறார், வாட் இஸ் மீன் பை லிட்ரேச்சர், லிட்ரேச்சர் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் டு லீட் அ பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி லைஃப், அவ்வளோதான், மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான கருத்துக்களின் தொகுப்பு தான் லிட்ரேச்சர், அதான் இலக்கியம், அதை திரைப்பட பாடல்கள் நமக்கு தருகிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா காலம், ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நிம்மதியாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினேன் நான், எல்லாம் காணொலி 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 காணொலி, பள்ளிக்கூடம் காணொலி, அரசியல் கூட்டம் காணொலி, டிபார்ட்மெண்ட் மீட்டிங் காணொலி, பாடம், கணவன் மனைவி கூட காணொலி தான் அப்படி ஆகிப்போச்சு, தோசை கேட்கறது கூட காணொலியில் தான் கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ப. அந்த மாதிரி இன்றைக்கி அந்த மொபைல் காலம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏமாற்றிட்டான்னா, ஒருத்தன் கல்யாண பத்திரிக்கையை மொபைலில் அனுப்பியிருக்கான் யாருக்கு, தாய் மாமாவுக்கு, மாமா இந்த பத்திரிகையை நான் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்தது போல் நினைத்து கொண்டு திருமணத்திற்கு வரவும்,
மாமா ஏண்டா தாய் மாமாவுக்கு மொபைலில் பத்திரிக்கை கொடுக்கலாமாடா? ஏண்டா எனக்காவது நேரில் வந்து தேங்காய் பழம் வச்சு பத்திரிக்கை கொடுக்கவனாமா? மாமா என்ன பண்ணார், ஒரு 20-2000 ரூபா நோட்டை மேஜையில் வரிசையாக அடுக்கி மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அன்பு மைத்துனர் அவர்களுக்கு இந்த பணத்தை நேரடியாக நான் கொண்டு வந்து கொடுத்தது போல் நினைத்து கொண்டு திருமணத்தை நடத்தவும் முடிஞ்சா? இன்னைக்கு அந்த கொரோனா காலத்தில் 2 ஆண்டுகள் ஒருவரை ஒருவர் ரசிகர்களும் கலைஞர்களும் சந்திக்க முடியல, இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கோம். இந்த கொரோனா காலத்தில் நடந்த சமாச்சாரம் இருக்கே, டே அப்பா, மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின், ஒருத்தன் போய் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறியிருக்கேன், ஒரு சீட்டில் ஒருத்தர் தான் உட்காரணும், அந்த நேரத்தில் 36 சீட்லேயும் 36 பேர் படுத்திருந்திருக்கான். என்னடா நமக்கு ஒரு சீட் இல்லை, சீட்டை எப்படியாவது கைப்பற்றணும்டான்னு முடிவு பண்ணி ஒரு ஐடியா பண்ணேன். ஹச் ஹச்னு ஒரு 20 தடவை தும்முனேன், 10 பேர் எழுந்திரிச்சு இறங்கி ஓடிட்டேன். ஆஹா, சீட் கிளியர் அப்படின்ட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு வந்தான். காலையில் கோயம்புத்தூர் வந்திருக்குன்னு இறங்கி பார்க்குறேன், மதுரையிலே நிற்கிது அவன் கம்பார்ட்மெண்ட்டு. மதுரை ஜங்ஷனில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய கொரோனா நோயாளி இருக்கான், இவனை கோயம்புத்தூர் வரைக்கும் கொண்டு போனோம்னா அங்கே பரப்பிடுவான், அதனால் இந்த கம்பார்ட்மெண்ட்டை நிப்பாட்டிட்டு மிக்ச ட்ரெயினை ஓட்டிட்டு போடான்ட்டான். கெடுவான் கேடு நினைப்பான் மாதிரி, நீ கெடுதல் செய்து அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தாய், உன்னை கெடுப்பதற்கு ஒரு ஆள் வந்துட்டான். இதை திரைப்பட பாடலில் எவ்வளவு அழகாக சொன்னார் பாருங்க. நம்ம இலக்கியத்தில் சொன்ன 2 வரி எல்லாத்தையும் தெரிஞ்ச இலக்கியம்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கஷ்டமும் நன்மையும் மற்றவர்கள் தருவதால் வருவதில்லை, நம்ம கையில் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுன்னா வேற ஒன்றும் செய்ய வேணாம், காலையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதில் லேசாக குங்குமத்தை தடவி அந்த வீட்டுக்குள்ளே உருட்டி விட்டுருங்க, தொலைஞ்சிச்சு அந்த குடும்பம். எலுமிச்சம்பழம் எவனோ வச்சுட்டான்டா, ஒருத்தனுக்கு தலைவலி வந்தால் கூட எலுமிச்சம்பழம் வர்றப்பே நான் நினச்சேன் உனக்கு தலைவலி வரும், போய் டெஸ்ட் எடுக்கிறேன் பாசிட்டிவ், எலுமிச்சம்பழம் போச்சு, எலுமிச்சம்பழம் எலுமிச்சு. ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்குது. ஒரு வீடாவது நிம்மதியாக கட்டுறானா? இன்னைக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 பேர் வர்றான், மாப்பிள்ள பாத்ரூம் எங்கேயா கட்டியிருக்க, உன் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? என்னது? மீன ராசி, உத்தரடாதி நட்சத்திரமா? உன் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கப்படாது, கட்டினா குடும்பமே அவுட்டு. டே 7.5 லட்சம் ரூபாய்க்கு டைல்ஸ்லாம் வாங்கி கட்டிட்டேன்டா, மாத்திரு சொல்லிட்டேன் அவ்வளோதான், எது நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, போட்டு விட்டு போயிட்டானா? கட்டின பாத்ரூமை இடித்து படித்தவங்கிட்ட கட்டிகிட்ருக்காங்க. இன்னைக்கு நான் அந்த அரங்கு அவையோர் கட்டறிந்த ஒரு அவையில் கேட்குறேன், எந்த இடத்துல உட்காந்து பாத்ரூம் போனாலும் எது வரணுமோ அதுதானே ஏன் வரேன், வேறு எதுவும் புதுசாக வரப்போகுதா? ஏன் இன்னும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகளில், மூட நம்பிக்கைகளில் இன்னும் மக்கள் ஆழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா, படிக்கின்ற நூல்களுக்குத்தான் அந்த ஆற்றல், மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு இந்த நம்பிக்கையிலிருந்து நம்மை விடுவிக்க. நேற்று அருமையான நமது எழுத்தாளர் திருமாவேலன் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான நூலை நம் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள், இவர் தமிழர் இல்லை என்றால் யார் தமிழர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரை பற்றி கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு 1700 பக்கங்கள் பதில் சொல்லி ஒரு எழுத்தாளர் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். நேற்று முதலமைச்சரால் வெளியிடப்பட்டது அந்த நூல். அப்படிப்பட்ட அந்த நூல்களை படிக்க படிக்க படிக்கத்தான் நம்மளுடைய அறிவிலிருந்து அந்த மாற்று சிந்தனைகள் எல்லாம் வெளியேறும். இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 5 அறிஞர்கள் டெய்லி வந்து பேச முடியுமா? நம்ம ஐயா பா சிதம்பரம் மாதிரி ஒருத்தர் காலையில் 10 to 11, இறையன்பு சாரி மாதிரி ஒருத்தர் 11 to 12, சுகிசிவம் ஐயா மாதிரி 12 to 1, சாலமன் பாப்பையா 2 to 3 அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து வீட்டில் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு போனால் அந்த வீடு என்ன ஆகும்? ஐயா நாங்கள் வேறு வேலையெல்லாம் செய்ய வேணாமான்ட்டு. இப்படி பல அறிஞர்கள் ஒரே வீட்டில் வந்து 10 மணி நேரம் பேச முடியாது. ஆனால் அந்த 10 அறிஞர்களின் அறிவையும்
ஒரு புத்தகத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் பெற முடியும். 10 அறிஞர்கள் ஒரு வீட்டுக்கு வந்து பேசக்கூடிய அந்த நிலையை ஒரு புத்தகம் தர முடியும். அதுதான் அந்த புத்தகத்துக்கு இன்னொரு பெயர், நூல்னு பெயர். அந்த நூல் எதுக்கெல்லாம் பயன்படுது? இந்த பட்டன் அந்து போச்சுன்னா நூலில் தைக்கிறான். கிழிந்த துணியை தைப்பதற்கு நூல். அதே மாதிரி பலசரக்காரர் ஒரு நல்ல பொருளை ஒரு பேப்பரில் வச்சு நூலால் கட்டி கொடுப்பார். அதே மாதிரி ஒரு பொருளை பாதுகாப்பதற்கு நூல் எப்படி பயன்படுகிறதோ, அதே மாதிரி பெண்கள் நூலால் தாலி அணிந்து தங்களுடைய மங்கள நாணை அவர்கள் அணிந்து கொள்கிறார். உறவுகளை இணைப்பது நூல், ஒரு பொருளை பாதுகாப்பது நூல், கிழிந்த துணியை தைப்பது நூல், அதுபோல கிழிந்த இதயங்களை தைக்கக்கூடியது நூல், ஒரு பொருளை பாதுகாப்பது எப்படி என்பதை கற்றுத்தருவது நூல், உறவுகளை இணைக்கும் தாலி எப்படி நூலால் செய்யப்படுகிறதோ அதுபோல உறவுகளை இணைப்பதற்கும் நூல் என்பது பயன்படும். அதனால தான் நான் ஐயா வைரவன்ட்ட கூட சொன்னேன், புத்தக கண்காட்சின்னு இனிமேல் போடாதீங்க, பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. புத்தக திருவிழான்னு போட்டீங்க, திருவிழாங்கிறவன் அதே மாதிரி வந்து பஞ்சம் தின்ட்டு போயிடுறாங்க. இனிமேல் இதற்கு பெயரை மாற்றுங்கள். அறிவு தேடல் இந்த ஒய்எம்சி அரங்கில் நடைபெறுகிறது அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு டைட்டில் மாதிரி ஒரு பேர் கொடுங்க. இந்த ஆண்டு அறிவு தேடல் அப்படின்னு கொடுங்க.